வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிய பார்க்க இருக்கும். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நான்கு பிரதான செய்திகள். ஒன்று, செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி தொடர்பாகவும், மணிஷ் சிசோடியா வழக்கை தொடர்ந்து இவருக்கும் ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு, இதை பற்றி பேச இருக்கும். அடுத்ததாக வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது நிலவுது. அவருக்கு வெள்ளிப்பதக்கம் மறுக்கப்பட்ட நிலையில், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில், அவருடைய மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கு சிஐஎஸ். ஸோ அதனுடைய பின்னணி குறித்து பேச போகிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு அரசுடைய அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கு. அதே நேரத்தில் வரக்கூடிய 16ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கும் திமுக அழைப்பு விடுத்திருக்கு. இதை பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வர இருக்கார். அதை பற்றி பேச இருக்கும். பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை ஆதாரமா அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார், வணக்கம். வணக்கம். ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஏன் கூட்டுக்குழு விசாரணையை கேட்குது, என்ன காரணம்? கொஞ்சம் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கேட்டுங்க. செபியுடைய தலைவர் மாதவி பூரி புச் தன்னுடைய தனிப்பட்ட முதலீட்டை பற்றி எந்த விதமான சந்தேகமோ கவலையோ எங்களுக்கு கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, அதானியுடைய ஷேர்ஸை யாருக்கு யார் வாங்கியிருக்காரு? ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஒரு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை தான் வாங்க முடியும். 100% ஷேரு அவங்க வச்சுக்க முடியாது. ஆனால் எங்கள் ஹிண்டன்பர்க் அறிக்கை, முதல்ல வந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி வந்து அந்த லிமிட்டை தாண்டி அவருடைய பினாமி கம்பெனிகள், குறிப்பாக அவருடைய அண்ணன் வினோத் அதானி கண்ட்ரோல் பண்ணும் கம்பெனி மூலமாக அந்த லிமிட்டை தாண்டி ஷேர் வாங்கியிருக்காருன்றது குற்றச்சாட்டு. அதை செபி கண்காணித்திருக்க வேண்டும். அந்த ஷேர் அவங்க எப்படி வாங்குறாங்க? ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ஓவர் இன்வாய்ஸ் பண்ணுறது, அந்த ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் வர அந்த எக்ஸ்ட்ரா பணம், ஒரு ஒரு வேலைக்கு வந்து 10 ரூபா தான் கொடுக்கணும்னா இவங்க வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு 15 ரூபா கொடுப்பாங்க. கொடுத்து அந்த 5 ரூபாயை எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவாங்க. அந்த 5 ரூபாயை வாங்கி அவங்களுடைய அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிற வினோத் அதானிக்கு அந்த பணத்தை அனுப்புவாங்க. வினோத் அதானி அதை வந்து ஏதாவது ஒரு ஃபண்டில் அது அவருடைய மொரிஷியஸ், பஹாமாஸ், அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஹேவனில் இருக்கிற ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு, அங்கே அந்த டாக்ஸ் ஹேவனில் இருக்கிற ஒரு இந்த ஃபண்டு வந்து திருப்பி அதானியுடைய ஷேரை வாங்கும். இதுதான் நடந்துட்டு இருந்தது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நடக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது செபி ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் வாங்கி வந்து அதானியில் போட்டிருக்கு, ஆனால் இந்த ஃபண்டுக்கெல்லாம் யார் முதலாளின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ஒரு அஃபிடவிட் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த கேஸை மூடிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ரெண்டாவது வந்திருக்கிற ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் அந்த அப்படி வினோத் அதானி பயன்படுத்திய ஒரு ஃபண்டில் 2015 திருமதி மாதவி பூரி புச்சும் அவருடைய கணவர் திரு புச்சு அவர்களும் அந்த ஃபண்டில் 2014-15 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் 2015 அவங்க வந்து இன்னும் செபியோடைய தலைவர் கிடையாது, அவங்க ஒரு தனிநபராக இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் இருந்திருக்கு, அவங்க ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அஃபிடவிட் கொடுக்கும்பொழுது இந்த கம்பெனி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது தப்பு. ஏன்னா இவங்களே மாதவி பூரி புச் அவர்களே அந்த ஃபண்டோட நேரடி தொடர்பு வச்சுருக்காங்க, அவங்களோட கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து செபி சேர்மன் ஆனப்புறம், இனிமேல் இந்த பங்கு எல்லாத்தையும் என்னுடைய கணவர் பேரில் மாற்றிருங்க, அவர் தான் இனிமேல் அதை நிர்வகிப்பார், விற்கிறது வாங்குறதெல்லாம் அவர் முடிவு பண்ணுவார். அந்த ஃபண்டை நடத்தினது ஒரு அவருடைய திரு புச்சோடைய கிளாஸ்மேட்டான், ஐஐடியில் படித்த கிளாஸ்மேட்டான். அவர் யாருன்னாக்கா அதானி கூட வேலை செய்கிறவர். அதனால இவங்களுக்கு வந்து அந்த அஃபிடவிட் போட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல, எங்களுக்கு இந்த ஃபண்டோடைய அல்டிமேட் பெனிஃபிஷரி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது பொய். அதுதான் பிரச்சனையே. இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் $100,000 என்னமோன்றது, ஒரு 80 லட்சம் ரூபாய் இல்லைன்னா எவ்வளவோ, அது அவங்களுடைய சம்பாத்தியத்தில் இன்வெஸ்ட் பண்ணது பிரச்சனை கிடையாது. ஆனால் செபி வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அஃபிடவிட் அப்பட்டமான பொய். ஏன்னா அந்த ஃபண்டு யாருன்னு இவங்களுக்கு தெரியும்,
சேர்பர்சனே டைரக்டா அவங்க கூட முன்னாடி கரஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்டை நடத்துறது யாருன்னு தெரியும். அந்த ஃபண்டின் மூலமாகத்தான் வினோத் அதானி அவர்கள் இங்க லிமிட்டுக்கு மேல அதானி பங்குகளை வாங்கியிருக்கிறார். ரவுண்ட் ட்ரிப்பிங் மூலமாக அது எல்லாமே சட்ட விரோதமானது. சரி, 2015 2017 வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி 2022 மாதவி ஏப்ரல் 2017 2022 வரைக்கும் உங்களுடைய டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கு. இப்போ அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த அதானி விவகாரத்தில் முறைகேடுக்கு ஹேண்ட் இன் க்ளவ்வாக செயல்பட்டிருக்கு அப்படின்றதுல என்ன ஆதாரம் இருக்கு? பாருங்க, நான் திருப்பி சொல்றது, நீங்க நான் கேட்டதை நீங்க விளக்கமா கவனமா கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தனி நபர், நீங்க கூட அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஃபண்ட் வந்து நாளைக்கு ஒரு பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 2015 இருந்தா கூட நீங்க உங்க பணத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போடுற அஃபிடவிட் தான் பிரச்சனை. அவங்க என்ன போடுறாங்க அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல, இந்த அதானி குடும்பத்தில் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபண்டு பேர் எனக்கு சட்டம் தர ஏதோ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டோ என்னமோ, அந்த ஃபண்டோடைய அல்டிமேட் பெனிஃபிஷரியோ GDOF GDOF குளோபல் அது குளோபல் டைனமிக்ஸ் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் என்னவோ ஃபண்ட் அந்த ரைட் ஏதோ பேர் வச்சுங்க அந்த ஃபண்டுக்கு, அது தட் இஸ் நாட் இஷ்யூ. அந்த ஃபண்டோட அல்டிமேட் பெனிஃபிஷரி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் ட்ரான் அ பிளாங்க் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அந்த ஃபண்டை நடத்துறது திரு புச்சோடைய, அதாவது இவங்களுடைய திருமதி புச்சோடைய கணவருடைய கிளாஸ்மேட், இவங்களுக்கு அவரை நல்லா தெரியும். அவர் அதானி கூட வேலை செய்கிறார். அவரோட இவங்க நேரடி தொடர்பே வைத்திருக்கிறாங்களே, கரஸ்பாண்டன்ஸே இருக்கு. அதனால அந்த ஃபண்டை வந்து யார் நடத்துறாங்க, அந்த ஃபண்டோட யார் அல்டிமேட் பெனிஃபிஷரி என்று எங்களுக்கு தெரியாதுன்னு செபி போட்ட அஃபிடவிட் தான் தப்ப ஒழிய, இவங்க 2015 அவங்க தனிப்பட்ட முறையில் முதலீடு செய்தது தப்பு கிடையாது. த சேம் ஃபண்ட் இன் விச் த செபி சேர்பர்சன் ஹட் மேட் அ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் was used as a round-tripping vehicle by the Adanis to invest in their own shares above the existing limit which is permitted by SEBI, and SEBI knew about that entity and gave an affidavit in the court saying that they do not know anything about that entity. That Sorry. is the problem. Hit a wall, no evidence found. அப்படின்றது தான் இதோட ஃபைனல் ரிமார்க்ஸாக இருக்கு அந்த அவங்களுடைய இதில் ரிப்போர்ட்டில். இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த வருஷம் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை அப்படின்றது பங்கு சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. உச்சநீதிமன்றமும் ஒரு செப்பரேட்டாக ஒரு குழு அமைக்கிறாங்க, செபியும் விசாரிக்கிறாங்க. செபியோடைய ரிப்போர்ட் அப்படின்றது ஓகே, அவங்க மிரரை பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க விரும்பலை அப்படின்றது தான் ஹிண்டன்பர்க்கோட இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவும் எந்த விதமான ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கலையே. குழுவுக்கு ஆதாரம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் மெத்தடாலஜியே கிடையாது. செபி கொடுக்குற ஆதாரத்தை தான் அவங்க பார்க்கணும். செபி ஆதாரம் இல்லைன்னு சொல்லிருச்சுன்னா கோர்ட் அந்த குழு அந்த கோர்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ ஒரு கொலை வழக்கில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போய் எனக்கு எந்த எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிட்டாருன்னா கோர்ட் எங்கேருந்து கண்டுபிடிக்கும் ஆதாரத்தை? கண்டுபிடிச்சு ஆதாரத்தை வைக்க வேண்டியது வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கோர்ட்டுக்கு முன்னாடி போய் சொல்றாரு, ஐயா எந்த சாட்சியும் கிடையாது, இவர் கொலை பண்ணதா, எனக்கு எந்த விதமான எனக்கு எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கோர்ட் என்ன பண்ணும்? க்ளோஸ் தான் பண்ணும். இவங்க அதை தானே சொல்லியிருக்காங்க, வி ஹவ் ஹிட் அ வால்னு சொல்றாங்க. ஹிட் அ வால் வேர் இன் அ ஃபண்ட், அவருடைய கணவருடைய கிளாஸ்மேட் நடத்துற ஃபண்டு, கணவருக்கு அவரை நல்லா தெரியும், இவங்களுக்கும் அவரை நல்லா தெரியும், இவங்களே கரஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இமெயிலே கொடுத்துருக்காங்களே ஹிண்டன்பர்க்ல. அதனால இவங்க சொன்னது பொய், திருமதி பூரி புச் சொன்னது பொய், செபி சொன்னது பொய், அந்த அஃபிடவிட் ஒரு பொய்யான அஃபிடவிட், அதுதான் ப்ராப்ளம். சுப்ரீம் கோர்ட் துப்பு கண்டுபிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் தானா எப்படி துப்பு கண்டுபிடிக்கும்? அவங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தனியாக வச்சிருக்காங்க கோர்ட்ல? செபி வந்து கொடுக்குற ஆதாரத்தை வச்சுதான் அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். செபி வந்து எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் நடந்தது. இதுதான் ப்ராப்ளம். சரி, ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை ஒவ்வொரு முறை வெளியிடும் போதும் அது இந்திய பங்கு சந்தைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் உடனடியாக ஒரு வெளிநாட்டு ஆய்வறிக்கையை ஒரு எவிடென்ட்டாக எடுத்துக்கொண்டு அதற்கு இந்திய அரசு மீது, குறிப்பாக மத்திய பாஜக அரசு மீது விமர்சனங்களை முன்வைப்பதும் விசாரணை கேட்பதும் அப்படின்றது பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக மேல நாங்க ஒன்றும் என்கொயரி கேட்கலையே. எதுக்கு பாஜக ரத்த கொதிப்பு வருது? அதானியை பத்தி ஏதாவது ஒரு அறிக்கையை வந்தா பாஜகவுக்கே ரத்த கொதிப்பு வருது. நாங்க அதானி மேல தானே என்கொயரி கேட்கிறோம், நாங்க பாஜக மேல யாரும் என்கொயரி கேட்கலையே. இதுக்கும் பாஜகவுடைய பிரதிநிதிகளுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குன்னு யாரும் சொல்லலையே, நாங்க சொல்லலையே. நீங்க அதானியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அவங்க வந்து எப்படி லிமிட்டுக்கு மேல எப்படி ஷேர் வாங்குறாங்கன்னு பாருங்க, விதோ அதானியை எந்தெந்த கம்பெனி மூலமா ஷேர் வாங்குறாருன்னு பாருங்க, அந்த கம்பெனிக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு பாருங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ற மொழி. நாங்க ஒன்னும் பாஜக பத்தி சொல்லிடுறேன், எதுக்கு பாஜகவுக்கு ரத்த கொதிப்பு வருது? இப்போ ஒரு கம்பெனி
கம்பெனி மேல ஒரு அலிகேஷன் சொன்னா எதுக்கு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க? அந்த கம்பெனியை எதுக்காக பண்ணு? அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு தொடர்பு இருக்கு, நாங்க சொல்லி அப்ப குருதுக்குள்ள இல்லைன்னு அவங்க தான் பண்றாங்க, அவங்களுடைய நடத்தை தானே அதை காமிக்குது. ஏன் இது மாதிரியான ஒரு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு அப்படின்றது வெளிநாட்டிலிருந்து வரணும், அதை காங்கிரஸ் கையில் எடுக்கணும். காங்கிரஸோட இன்ஹவுஸ்ல இருந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஹிண்டன்பர்க் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஏன் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அலிகேஷன் வந்து இல்லீங்க? மார்க்கெட்ல வந்து சொல்லுங்க சொல்லுங்க, எங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச் பண்ற அளவுக்குலாம் எந்த அரசியல் கட்சிக்கும் கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரிசர்ச் பண்ற அளவுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் அது கெப்பாசிட்டி இருக்கா? இல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியதுல விசில் ப்ளோவர் கொடுத்த ஆதாரத்தை தான் இன்னைக்கு வந்து ஹிண்டன்பர்க் வெளியிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு செமிலியோ அல்லது மத்திய அமைச்சர்களையோ ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதை முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழ் இந்தியாவுடைய பட்ஜெட் அதிகமாக சமர்ப்பித்தவர். அரசாங்கத்தில் இல்ல, நாங்க அரசாங்கத்தில் இல்லாத போது எங்களுக்கு எப்படி எங்களுக்கு இது சொல்றத கேளுங்க. விசில் ப்ளோவர் யார்கிட்ட போய் கொடுக்கறாருன்றது விசில் ப்ளோவர் தான் நான் கேட்கணும். விசில் ப்ளோவர் வந்து ஆதாரத்தை ஏப்ப அரசியல் கட்சிகிட்ட கொடுக்காம அந்த பத்திரிகையாளர்கிட்ட போய் கொடுத்தேன்றதை கேட்கிற கேள்வியே விசில் ப்ளோவர்கிட்ட போய் கேளுங்க. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் பொய்யாவே இருக்கட்டும், நாங்க இதுல இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸை காமிக்கிறோம், இதுல ஏன் என்கொயரி வரணும்னு சொல்றோம், அதை விட்டுட்டு நீ ஏன் கேட்கல, ஏன் அவரு கேட்கிறாருன்னு அது என்ன பண்றது? நாங்க இது வந்திருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நாங்க பல கேள்விகள் கேட்கிறோம். இந்த கேள்விகளுக்கு வந்து செபி பதில் சொல்ல தயாரா இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அஃபிடவிட் போய் அதை நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அஃபிடவிட்டு செபி மூலமாக போட்ட அஃபிடவிட் பொய்ன்றதை நான் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டேன்ல, அதுவே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தானே. சுவமோட்டவா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கேட்க இப்ப விசாரிக்க வேண்டியதானே திருப்பி அதை. காங்கிரஸ் இந்த 5 ஆண்டுகளில் ரஃபேல், பெகாசஸ், ஹிண்டன்பர்க் இந்த மாதிரியான முக்கிய விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் எதுவுமே நீதிமன்றத்தை கடந்து மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. எப்படி நீங்க மக்கள் மன்றத்தில் நீங்க எதிர்வகிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? பாஜகவுக்கு இருந்து அசூர பலம் குறைஞ்சு போச்சு இல்ல, என்ன காரணத்துக்காக குறைஞ்சு போச்சுன்னு இப்போ எவிடன்ஸா பண்ண முடியும்? சரி, ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஒரு ட்ரிகரா இருக்கும். பெகாசஸ் நடந்தது இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர்களே பல பேரோட போன்ல பெகாசஸ் இருந்தது. பெகாசஸை வாங்கினது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல. ஆனா பெகாசஸ் பயன்படுத்தினாங்க, அதுக்கு என்கொயரி போடணும்னு இப்பொழுது அவர்களுக்கு புதிதாக கூட்டணியா வந்திருக்கிற டிடிபியுடைய நாரா லோகேஷ் அவர்களே முதல்ல எடுத்தோடனே சொல்லியிருக்கார், இந்த பெகாசஸ் போன் எல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து பேச்சு வைக்கிறோம். எங்களுக்கு வெற்றி வரலன்னு எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு வெற்றி வராமையா நாங்க எங்களுடைய கூட்டணிக்கு வந்து இப்ப 230 சீட் வந்திருக்கு, அவங்களுக்கு தோல்வி வராமையா அவர்கள் 300 சீட்ல இருந்து 240 குறைஞ்சிருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு ஒரு பாயிண்ட் ட்ரிகர் ஆகும். இப்ப ஹிண்டன்பர்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது ஏதோ மழுப்பிட்டாங்க. இப்ப ரெண்டாவது நாங்க கிளியர் அந்த அஃபிடவிட் போட்டது தப்புன்றதை இப்ப ப்ரூவ் பண்றோம்ல, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் சொல்றது வேற, அந்த அம்மா தனிப்பட்ட முறையில இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நான் ஒன்றும் அந்த சர்ச்சைக்கே போகல, அது சர்ச்சையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 2015 அவங்க தனி நபர், அவங்க என்ன வேணா பண்ணலாம் அவங்க பணத்தை வச்சு. ஆனா அவங்க அந்த ஃபண்டே எனக்கு தெரியாது, அந்த ஃபண்டு எனக்கு ஒரு பிளாங்க் வாலா ஏதோ சொன்னீங்களே நீங்க, டெட் வாலை நாங்க அடிச்சிட்டோம்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது பொய். ஏன்னா இவர்களுக்கு அந்த ஃபண்டு யாருன்னு தெரியும், அந்த ஃபண்டை நடத்துறது யாருன்னு தெரியும், அந்த ஃபண்டோடு இவங்க நேரடி கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் ப்ராப்ளம். இப்ப பிரதான எதிர்க்கட்சியா காங்கிரஸ் அமர்ந்திருக்கு. கடந்த கால குற்றச்சாட்டு மாதிரி இல்லாம இது இந்த மாதிரியான ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் கொண்டு போகுமா? எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இப்போ நிச்சயமா உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். பாராளுமன்றம் ஒரு ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு, பாராளுமன்றம் நடந்திருந்தா அதில் பாராளுமன்றத்தில் ஏற்றிருப்போம் நிச்சயமாக. இது வந்து இதை வந்து இதோட விட மாட்டோம். ஏன்னா இதில் கிளியர் அவங்களோட அஃபிடவிட் பொய், சி ஃபால்ஸ் அஃபிடவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது வந்து குற்றம். ஒரு அஃபிடவிட்டை போடும் போது நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி தான் அஃபிடவிட் போடுறீங்க, அதுவும் செபி போடுது அந்த அஃபிடவிட். அந்த போட்ட அஃபிடவிட் ஒரு பொய், அந்த பொய் அஃபிடவிட்டுக்கு யார் காரணம்? அந்த 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 அமைப்பின் தலைவர் தான் காரணம். அதனால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சித்ரா ராமகிருஷ்ணனை தொடங்கி தற்போது மாதாபி பூச் அவங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு. ஸோ மாதாபி பூச்சுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, அவங்க லேட்டரல் என்ட்ரி சிவில் சர்வெண்ட் சர்வீஸ் மட்டுமே இந்த மாதிரியான பொறுப்புகளை வைக்கிறத கடந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பர்டைஸ் இந்த மாதிரி பொறுப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எடுத்த பாலிசி டிசிஷனுடைய முதல் ப்ராடக்ட் அவங்க. ஸோ இவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவர்கள் கையாண்ட விதம், 2 ஆண்டுகள் கையாண்ட விதம் அப்படின்றது எதை உணர்த்துது திரு கார்த்தி சிதம்பரம்?
லேட்டரல் என்ட்ரி வரணும்னு தான் நான் விரும்புறேன். நான் வந்து இந்தியன் பியூரோக்ரஸியே இந்த சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களே எல்லா பொசிஷனையும் மோனோபலைஸ் பண்ணுன்றது என்னுடைய கருத்து கிடையாது. லேட்டரல் என்ட்ரி என்கரேஜ் பண்ணணும். லேட்டரல் என்ட்ரி வந்தா அவர் வந்து நிறைய டிஸ்க்ளோசர்ஸ் பண்ணும். அவங்களுடைய கடந்த வாழ்க்கையில அவர்கள் வர்த்தக ரீதியாக செய்த ட்ரேட்ஸுக்கும் இப்ப இருக்கிற இன்னைக்கு அவங்க மார்க்கெட் ரெகுலேட்டரா வர்றதுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடியே சொல்லிடணும். அதை சம்பந்தப்பட்ட முடிவுகள் அவளுக்கு, அந்த கோப்புகள் அவளுக்கு முன்னாடி வந்தா அவர் வந்து ரெக்யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் மரபு உலகம் எங்கும். ஆனால் லேட்டரல் என்ட்ரியை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இப்ப எழுந்திருக்கிற சர்ச்சை தொடர்பாக உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வை உங்களை பயந்துகிட்டீங்க. உங்களை வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு கார்த்திக் சிதம்பரம். நன்றி, நன்றி, வணக்கம்.